வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் T20 ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தமாக 3 மேட்ச் T20 சீரீஸ் இது. ஸோ முதல் மேட்ச் மொஹாலியில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்ன இருக்க போகுது, அண்ட் ஆப்கானிஸ்தான் கிட்ட என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இந்தியாவுக்கு ஃபைட் கொடுக்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த ப்ரிவியூவில் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ முதல்ல நம்ம மேஜராக ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. ஒன்று, விராட் கோலி வந்து மொஹாலி T20 மேட்ச் விளையாட மாட்டார் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரிமைனிங் செகண்ட் அண்ட் தேர்ட் T20க்கு வந்து அவர் கம்பேக் ஆகிடுவார், சரிங்களா? ஸோ முதல் T20 மொஹாலியில் அவர் விளையாட மாட்டார். விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க, அண்ட் டியூ டு ஏதோ பர்சனல் ரீசன்ஸ் போல இருக்குது. பட் செகண்ட் T20 தேர்ட் T20 வந்துருவாங்க. ஸோ அதனால் ஷோர் ஷார்ட்டாக SSV ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் தான் ஓப்பன் பண்ண போகிறது. நம்பர் 3 கில் தான் ஆட போகிறாங்க. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. அண்ட் செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷீத் கான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்குவாடில் இருந்தார், பட் அவர் அவுட் ஆஃப் திஸ் T20 சீரீஸ் டியூ டு அந்த பேக் சர்ஜரி பண்ணார் பார்த்தீங்களா, அது ஒன்றுமே அவருக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆக போல இருக்கு. ஸோ இந்த T20 சீரீஸ் அவரும் விளையாட மாட்டார், விச் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் ஆப்கானிஸ்தான் ஷுவராக. ஏன்னா ரஷீத் கான் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வருவார், நாட் ஓன்லி இன் போலிங், ஃபினிஷிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி, அட் சேம் டைம் அவரோட ஃபீல்டிங்லேயும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறவர் அவர் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அவர் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒன் செகண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ளோ. அண்ட் இந்தியாவுக்கு விராட் கோலியை மிஸ் பண்ணுவாங்களான்றதுலாம் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ண யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆஃப்டர் லாங் டைம் விராட் அண்ட் ரோஹித் வராங்க, ஒன்றா விளாட போகிறாங்களே அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்தவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், என்ன பிரதர் விராட் கோலி இல்லைன்ட்டீங்க ஃபஸ்ட்டு T20 அப்படின்ற மாதிரி ஆகிடும். பட் எனிவே செகண்ட் T20 அவர் கம்பேக் ஆகிடுவார். அண்ட் எஸ், ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்ன இருக்க போகுது அதை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரோஹித் கேப்டன் பேக் டு T20 கேப்டன் வேஸ். ஸோ அவரும் SSV ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் வந்து வேர்ல்டு கப்லேயும் பண்ண போகிறாங்கன்னு தான் என்னோட ஒரு திங்கிங்கு. ஏன்னா இன்றைக்கி ராகுல் டிராவிட் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஓகே வேர்ல்டு கப்புக்கு இந்த பேர் தான் அப்படின்னு. தட் இஸ் ஒன். அண்ட் சின்ஸ் விராட் கோலி ஃபஸ்ட் T20 விளையாடாததுனால சுப்னம் கில் டைரெக்டாக நம்பர் 3 வந்துருவார். ஸோ இன்கேஸ் விராட் வந்துட்டால் ஆப்வியஸ்லி சுப்னம் கில் வந்து அவருக்கு வழி விட்டு தான் ஆகணும். ஸோ கில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டே மேட்ச் மாதிரி இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அவரை ட்ராப் பண்ணலாமா வேணான்ற ஒரு அந்த குணன்றம் வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல்ல அவர் எப்படி விளாட்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ். அண்ட் நம்பர் 4 ஆப்வியஸ்லி ஐ திங்க் திலக் வர்மா விளாடுவார். ஸோ அது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி இந்த T20 சீரீஸ், ஏன்னா அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுன்னு இருப்பார். அண்ட் நம்பர் 5 இனிஷியலாக இதுக்கு முன்னாடி ஸ்ரேயா சையர் விளையாடிக்கிட்டு இருந்தார். ஸோ ரிங்கு சிங் விளையாட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் நம்பர் 6 விக்கெட் கீப்பர். ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சஞ்சு சாம்சனா இல்லை ஜிதேஷ் சர்மாவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படித்த ப்ரிவியூலலாம் பார்க்கும்போது அண்ட் ராகுல் டிராவிடோட பேட்டியை பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் அடித்த அந்த ஒரு 100 சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை பாதையே மாறிடுச்சு. ஸோ இப்போ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, ஹோப்ஃபுல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நல்லா யூஸ் பண்ணார்னா வேர்ல்ட் கப்பை அவர் தான் உள்ளே போவார். ஸோ ப்ராபப்ளி நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அண்ட் இப்போ வர அந்த 5 போலர்ஸ் யார் யாருன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மொஹாலி பிச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லார்ஜ் பவுண்ட்ரிங்க, நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரவுண்ட் அதுதான். அண்ட் பிச்சு வந்து நல்லா ஃப்ளாட் பிச் தான், அதில் எந்த ஒரு பேச்சுமே இல்லை. இப்போது நார்தர்ன் சைட்லாம் செம பனி இருக்குது, டியூ இருக்குது, அதனால் கண்டிப்பாக எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக போலிங் தான் எடுப்பாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் ஆடுறது ரொம்ப ஈஸி, அந்த அளவுக்கு டியூ ஃபேக்டர் மொஹாலியில் இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் தேவை. இந்தியாவோட ஸ்குவாட்லேயே மொத்தமாக 3 ஃபாஸ்ட் போலர் தான் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 2 ஸ்பின்னர் விளாடுவாங்க, ஒன்று அக்ஷர் பட்டேல் ஷுர் ஷாட், ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் டியூவாக இருந்தாலும் அந்த டக்கு டக்குன்னு ஓவரை முடிக்கிறது இல்லை. அண்ட் செகண்ட் ஸ்பின்னர் பிஷ்னாயா குல்தீப் யாதவா, அதுதான் இப்போ வந்து டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக குல்தீப் யாதவ் போனால் பெட்டராக இருக்கும் தான் என்னோட ஒரு ஆப்ஷன். எஸ் பிஷ்னாய் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அது எந்த ஒரு பேச்சும் இல்லை. பட் பிஷ்னாயை விட குல்தீப் யாதவ் நிறைய வெரைட்டி கொடுப்பாருன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மேபி குல்தீப் யாதவ் உள்ள விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அதை மிச்சம் இருக்கிற 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் அவங்க விளாடுவாங்க, முகேஷ்குமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் அவிஷ்கான். ஸோ அ குட் T20 சைட் இந்தியாவுக்கு, அதான் சொல்ல முடியும் அப்பா வேற லெவல் டீம் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். இது குட் 11, இதுதான் பெட்டர் 11ஆக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் கோலி வந்துட்டார்னா அவர் அப்படியே சுப்னம் கில்ல ரீப்ளேஸ் பண்ணுவார், அவ்வளோதான் இருக்கும்.
ஏன்னா அடுத்த மேட்ச் இண்டோர் பெங்களூர் எல்லாம் பாண்டா விக்கெட் எல்லாம் ஃபிளாட் விக்கெட் தான். ஸோ அதனால மூணு ஸ்பின்னர் வச்சுலாம் விளாடுவாங்களான்றது டவுட் தான். அண்ட் டெஃபினட்டாக வாஷிங்டன் சுந்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் அந்த சீரீஸ்லன்னு எனக்கு தெரியல. இவன் தோ ஸ்குவாட்ல இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பிளேயிங் லெவன், என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா. ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஒரு பிளேயிங்கில் அவங்க விளாட மாட்டாங்க, ஏதாவது ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் இருக்கும். நம்ம முக்கியமான பிளேயர்ஸை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக அவங்க ஓப்பன் பண்ண போகிறது ஹசரத்துல்லா ஜசாய் அண்ட் ரஹமத்துல்லா குர்பாஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து அதிரடி ஆட்டக்காரர்கள். முன்னாடிலாம் ஆப்கானிஸ்தானை நம்ம வந்து ஓகேப்பா இங்க எதாவது அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ அவங்க நிறைய ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லாம் விளையாட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டி ட்வெண்ட்டி விளையாடி. அண்ட் மோஹாலியும் நல்லா ஃப்ளாட் ட்ராக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்னைக்கு லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. முகமது நபி இன்னும் வருஷ கணக்காக விளையாடிட்டு இருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் இமென்ஸாக இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு. அண்ட் உமர் ஜாய் ஆல்ரவுண்டர் த ஸ்டார் ஆஃப் த வேர்ல்டு கப் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஐபிஎல் ஆப்ஷன்லேயும் செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ கோயிட் பி அவரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் ரஷித் கான் மிஸ் பண்ணுவாங்க. ரஷித் கானை மிஸ் பண்ணாலும் உங்ககிட்ட இன்னுமே குவாலிட்டி போலர்ஸ் இருக்காங்க, அதாங்க ஒரு மேட்ரு. முஜீப் இருக்கார், அதுக்கப்புறம் நூர் அஹமத் இருக்காரு, குவாசிஸ் அஹமத்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் செம்மையாக போடுவார் லெக் ஸ்பின்னர். அவர் இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லலாம் சும்மா விக்கெட்ஸாக அள்ளி தெரிகிறாரு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில். சூப்பர் லெக் ஸ்பின்னர். அவரை கண்டிப்பாக நான் லெவனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சும்மா ஒரு டப்பா போலர்லாம் கிடையாதுங்க, செம்மையாக போடுவார். இட்ஸ் கோயின் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல ஒரு நல்ல கேரக்டர் வேறு. அண்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயின் டு பி ஏ கேக் வாக் இந்தியாவுக்கு. இட்ஸ் கோயின் டு பி ஒரு நெக் அண்ட் நெக்காக தான் இருக்கும் சில மேட்சஸ் அப்படின்னு தோணுது. மூணு மேட்ச்சுமே அப்படியே இருக்குமான்றது எனக்கு தெரியல. எதனால் நான் ரீசன் சொல்கிறேன்னா நம்ம விளையாட போகிறது எல்லாமே ஃப்ளாட் ட்ராக் தான், மொஹாலியாக இருக்கட்டும், இண்டோராக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும். ஸோ நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குமோ அதே தான் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மென்ஸ்க்கும் இருக்கும். அண்ட் நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு டூ இயர்ஸ் பார்த்த டீம் வேறு, இப்போ பார்க்குற ஆப்கானிஸ்தான் டீம் வேறு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் சென்சிபிளாக நல்லா ஒரு டஃப் டீமுக்கே ஈக்குவல் கொடுக்குற டீம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸி ஃபார் இந்தியா. அதை தான் நான் சொல்ல வரேன். ரொம்ப ஈஸியாக நம்ம அச்சு தூக்கிடுவாங்கடா, பொட்டலம் பண்ணிருவாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்தியா அவங்களோட ஏ கேம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இந்த மேட்ச் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன பர்சனலாக கேட்டால் ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குங்க. என்னதான் ஹோமில் விளாட்றோம், ரோஹித் சர்மா ஆஸ் எ கேப்டனாக வேறு உள்ள வராரு. ஸோ பிளேயராகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார். அண்ட் நம்மளோட மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் திலக் வர்மா இருக்கார், சஞ்சீவ் சாம்சன் உள்ள வராரு, அண்ட் டிங்கு சிங் இருக்கார். ஸோ லைக் அந்த ஒரு மிடில் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆப்கானிஸ்தானும் இட்ஸ் அ டீசன்ட் டீம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, விராட் கோலியோட என்ன சொல்கிறது கம்பேக் இந்த இண்டோர் மேட்ச்க்கும் பெங்களூர் மேட்ச்லையும் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் அவுட் ஆகிறாரு, அதை பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அட் த சேம் டைம் ரஷித் கான் எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் மிஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.